ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ரயில்வே என்டிபிசிக்காக நியூ பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த பேட்ச்ல 4 வீக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இன்னைக்கு 5th வீக்குக்கான ஸ்டடி பிளான். ஸோ இந்த வாரத்துல நீங்க என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டே ஒன்ல டைம் அண்ட் ஒர்க் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல டோட்டலா 6 கிளாஸஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேல வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் டேல பாத்தீங்கன்னா மீதி இருக்க 6 கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். டே 3ல பாத்தீங்கன்னா ஃபிகர் கம்ப்ளீஷன் டாபிக், டே 4ல பாத்தீங்க அப்படின்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். டே 5லயும் திருப்பி பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஏன்னா இந்த பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய டாபிக். டே 6ல பாத்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. டே 7ல திருப்பி டேட்டா இன்டர்பிரேஷன் டாபிக், ஓகேவா? சோ இந்த வாரத்துல டெஸ்டுக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க், ஃபிகர் கம்ப்ளீஷன், பசில்ஸ், டேட்டா இன்டர்பிரேஷன், சிம்பிளிபிகேஷன், நம்பர் சீரீஸ், ஓகேவா? சோ இந்த சிம்பிளிபிகேஷன் நம்பர் சீரீஸ் டாபிக் வந்து எவ்ரி வீக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் எழுதிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த சிம்பிளிபிகேஷன் டாபிக் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், எக்ஸாம்ல வந்து ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக். அதனால தான் எவ்ரி வீக் டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு சிம்பிளிபிகேஷன் அண்ட் நம்பர் சீரீஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே எவ்ரி சாட்டர்டே வந்து டெஸ்ட் நடக்கும். ஓகே, ஸோ நீங்க இது வரைக்கும் என்டிபிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணல, இன்னும் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட், நம்மளோட ஸ்டடி பிளானை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் வர்றதுக்குள்ளே சிலபஸை முடிச்சுட்டு ரொம்ப சூப்பரா எக்ஸாமுக்கு வந்து ரெடி ஆகிடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குரூப் டி கான பேட்ச் வந்து கம்மிங் வெனஸ்டே வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு திங்கட்கிழமை இல்லையா, நாளை கழிச்சு வெனஸ்டேல இருந்து குரூப் டி காக ஒரு தனி பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இப்ப என்டிபிசிக்கு எப்படி கொடுக்குறோமோ, எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணும், எந்தெந்த வீடியோஸ் பார்க்கணும், எப்படி வாரத்தோட கடைசி நாளான சாட்டர்டே வந்து டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு எவ்ரி வீக் டெஸ்ட்டும் வச்சுட்டு அந்த டெஸ்டோட ஸ்கோரை வந்து எப்படி வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றோமோ, அதே மாதிரி ரயில்வே குரூப் டிக்காக நியூ பேட்ச் வந்து வெனஸ்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நீங்க இன்னும் குரூப் டிக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, நம்ம வெனஸ்டேல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த குரூப் டியோட பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் குரூப் டிக்கு. ஆல்ரெடி என்டிபிசி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கும் நான் எலிஜிபிள் தான் மேம், அப்ப அதுக்கு தனியா நான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ என்டிபிசி படிக்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கு தனியா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்டிபிசிக்கு நல்லா தரவா படிச்சுட்டு கடைசி சயின்ஸ்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் எல்லாமே படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க குரூப் டிக்கும் சேர்த்து ரெடி ஆகிடலாம். ஓகே, ஸோ கம்மிங் வெனஸ்டேல இருந்து குரூப் டிக்கும் இதே மாதிரி பிளான் எல்லாமே எவ்ரி வீக் கொடுத்துருவோம். ஸோ எவ்ரி சாட்டர்டே வந்து டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி என்டிபிசிக்கு நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல மேம், இனிதான் படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட், நாம கொடுத்துருக்க இந்த ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் கூடயே சேர்ந்து படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அதாவது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 வாரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, இப்போ நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் எல்லாம் படிச்சீங்க அப்படின்னா இந்த பேட்ச் கூடயே என்டிபிசி கூடயே சேர்ந்து படிச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா? ஏன்னா எக்ஸாம் பாத்தீங்கன்னா மார்ச்ல என்டிபிசியோட CBT 1 எக்ஸாம் வந்து இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாம சிலபஸ கவர் பண்ணிட்டு டெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கணும். ஃபுல்லா டெஸ்ட் போட போட தான் நம்மளோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஏன்னா டெஸ்ட் இங்க வச்சு எடுக்காம போயிட்டோம் அப்படின்னா ரியல் எக்ஸாம் வந்து டஃபா இருக்கும். ஸோ அதனால கொடுக்கக்கூடிய பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸ்ல கொடுத்துருப்போம். அதுக்கு எவ்ரி வீக் வந்து பிளானும் கையில கொடுத்து வார வாரம் சனிக்கிழமை டெஸ்ட்டும் வச்சிருவோம். இந்த பிளானை ஒன்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாவே உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? சோ இது வரைக்கும் என்டிபிசிக்கு எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் தெரியாம இருக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்துருவோம். நீங்க படிக்கும் போது என்ன டவுட் வந்தாலும் அந்த குரூப்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட குரூப் டிஸ்கஷன் பண்ணியும் நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? சோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது 5வது வாரத்துக்கான பிளான். ஆல்மோஸ்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஒரு 1/4 டாபிக் வந்து முடிச்சாச்சு. இன்னொரு 4-5 டாபிக் தான் பேலன்ஸ் இருக்கும். அதுவும் இன்னொரு 2 வாரத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஸோ ஹிஸ்ட்ரியில வந்து ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் மிடிவல் இந்தியா, மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸோ அது போக குவாலிட்டியில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அது போக நம்ம கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் வேற கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ அந்த கரண்ட் அஃபேர் எல்லாமே இன்னும் படிக்கும்போது கண்டிப்பா இந்த என்டிபிசி எக்ஸாம்ல 90+ ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது 5th வீக்குக்கான பிளான். இன்னும் ரிமைனிங் வீக்ஸுக்கான பிளான் எல்லாமே ஆல்ரெடி நான் யூடியூப்லயும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயும் இருக்கும், நம்மளோட டெலகிராம் சேனல், டெலகிராம் குரூப்லயும் இதுக்கு முன்னாடி உள்ள 4 வாரத்துக்கான பிளானும் இருக்கும். ஸோ நீங்க உங்க கையில புக் வச்சிருக்கீங்க, இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கனாலும் இந்த பிளானை ஃபாலோ பண்ணி நீங்க கரெக்டா படிக்கலாம். எனக்கு கரெக்டான கைடன்ஸ் இல்லை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த பிளானை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா பல்கா ஒரு 2000 கிளாஸஸையும் உங்க கையில கொடுத்துட்டு படிங்க அப்படிங்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் திணறாங்க படிக்க.
படிக்கிறதுக்கு. அதே அதை பார்ட் பார்ட்டா பிரிச்சு ஒரு நாளைக்கு இவ்வளவு படிங்க, ஒரு வாரத்துக்கு இவ்வளவு படிங்க அப்படின்னு கொடுக்கும் போது கரெக்டா அவங்க சிலபஸ் முடிச்சுட்டு வரவும் கரெக்டா இருக்கும். அப்படி டெஸ்ட் போட்டு எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம், எக்ஸாம் பத்தி ஒரு ஐடியாவும் இருக்கும். ஓகேவா? சோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க, கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வருஷம் எப்படி ரயில்வே எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இயருக்கான நோட்டிபிகேஷனும் அந்தந்த மந்த்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க படிக்கக்கூடியது எந்த இடத்துலயுமே வேஸ்ட் ஆகாது. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம படிங்க. சோ ஆர்பிஎஃப் எக்ஸாமோட அனாலிசிஸ் ஏஎல்பி எக்ஸாமோட அனாலிசிஸ் எல்லாம் நான் போடணும் யூடியூப்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ரயில்வேல இருந்து வந்து அனாலிசிஸ் எதுவும் போடக்கூடாதுங்கிற மாதிரி நோட்டீஸ் வந்ததுனால எந்த அனாலிசிஸும் போட முடியல. ஆனாலும் நாம என்டிபிசி போகும்போது இந்த ஏஎல்பி ஆர்பிஎஃப்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நாம எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ கம்மிங் வெனஸ்டேல இருந்து குரூப் டிக்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த டிசம்பர்ல கண்டிப்பா யூடியூப்ல நாம லைவ் கிளாஸும் கொண்டு வர போறோம். ரயில்வே என்டிபிசிக்காகவும் குரூப் டிக்காகவும் லைவ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ லைவ் கிளாஸை மறக்காம அட்டன் பண்ணுங்க, கொடுத்துருக்க பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ரயில்வே எக்ஸாம் பத்தி என்ன டவுட் எப்போ இருந்தாலும் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டிக்கான பேட்ச் வந்து நம்ம வெனஸ்டேல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து எஸ்டர்டேவே கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு சொன்னோம். ஸோ அந்த ஆஃபர் வந்து இன்னும் 2 டேஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு ஈவினிங் வரை இந்த ஆஃபர் வந்து இருக்கும். ஸோ இன்னும் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 மட்டும் பே பண்ணுங்க. என்டிபிசியோட டெஸ்ட் பேக் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க 399 மட்டும் பே பண்ணுங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஆப்ல போய் பே பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஆப்போட ஃபீஸ். ஸோ இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டாம். ஓகே? ஸோ இந்த ஆஃபர் பிரைஸ் மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. ஆல் இன் ஒன்னா 1899 மட்டும் பே பண்ணுங்க. என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 மட்டும் பே பண்ணா போதுமானது. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 மட்டும் பே பண்ணுங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து 699 மட்டும் பே பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால ஸோ டோட்டலா 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி எஸ்டர்டேவே ஆஃபர் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. நம்ம நியூவா குரூப் டி பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா எல்லா கோர்ஸுமே சேர்த்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ஆஃபர்ல வந்து ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம ஆப்ல போய் பாத்தீங்க அப்படின்னா கோர்ஸோட ஃபீஸ் வந்து ஆல் இன் ஒன்னுக்கு 2500, டெஸ்ட் பேட்சுக்கு பாத்தீங்கன்னா 599 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபீஸ் எப்படி பே பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்றீங்களோ அதுக்கான மெசேஜ் வந்து நீங்க அனுப்பணும். ஓகேவா? ஸோ நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண போறீங்கன்னா ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆஃபர் வந்து நாளைக்கு ஈவினிங்கோட க்ளோஸ் ஆகிரும். ஸோ டோட்டலா 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ நாளைக்கு ஈவினிங் போது ஓவராலா 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணும் போதும் ஆஃபர் வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிரும். சப்போஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கே ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கே ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே? ஸோ வெனஸ்டேல இருந்து நம்ம குரூப் டிக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல லைவ் கிளாஸும் கொண்டு வர போறோம். ஓகேவா? ஸோ லைவ் கிளாஸஸும் மிஸ் பண்ணிடாதீங்க. குரூப் டி படிக்கிறீங்க, இன்னும் புக்கே எடுக்கல, இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நியூ பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்டிபிசிக்கு ஆல்ரெடி 4 வீக்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ என்டிபிசிக்கும் அகைன் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், படிக்க ஆரம்பிக்கலாம். அப்ளை பண்ணி விட்டதோட சரி மேம் இன்னும் புக்கே எடுக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசிக்கான பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுங்கிறத தெளிவா பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ ரயில்வே எக்ஸாம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஜாப். நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வேலைக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணி விட்டுட்டு எல்லாரும் அப்ளை பண்றாங்க, நானும் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு லக்கில் கிடைக்கட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் லக்குன்னு எதுவுமே கிடையாது. நம்மளோட ஹார்ட் ஒர்க்கு, நம்ம படிச்ச கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்தாலே அதுவே பெரிய லக் தான். நம்ம படிச்ச கரண்ட் அஃபேர் எக்ஸாமுக்கு ரிப்பீட் ஆனாலே அதுவே ஒரு லக் தான். நாம படிச்ச ஸ்டாட்டிக் ஜிகே வரணும், நாம பார்த்த மெத்தடு, நாம பார்த்த ஷார்ட்கட்ல வரக்கூடிய சம்மு வந்தாலே அதுதான் லக் இங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இங்க ஹார்ட் ஒர்க்கை நல்லா பண்ணுங்க. ஓகேவா? நல்ல எஃபோர்ட் போடுங்க, நல்ல எஃபோர்ட் போட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க, அத்தனை லட்சம் பேர் வந்து எக்ஸாம் அப்ளை பண்றாங்க, நீ எழுதி உனக்கு எங்க கிடைக்க போகுது அப்படின்னு நெகட்டிவா பேசுவாங்க. சரி, இப்போ ஒருவேளை காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத வரலன்னு வச்சுக்கோங்களேன், வேற என்ன பண்ணுவோம்?
பிரைவேட் கம்பெனி போவோம், அங்கேயும் காம்படிஷன் இருக்கும். இந்த உலகத்துல எங்க போனாலும் எந்த ஃபீல்டுக்கு போனாலும் அங்க காம்படிஷன் இருக்கதா செய்யும். ஸோ எல்லாருக்கும் நம்மள மாதிரி 24 மணி நேரம் தான், எல்லாருக்கும் நம்மள மாதிரி மூளை தான் இருக்கு. ஸோ எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த டைமையும் சரி அவங்களோட அறிவையும் சரி சரியான இதுல வந்து பயன்படுத்துறாங்க. வேற எந்த இதுலயும் கவனத்தை வந்து திருப்பாம கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி போறாங்க. ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டா போனீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். பாசிட்டிவ் மைண்டோட இருங்க. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன், ஸோ நான் அடிக்கடி சொல்றதுதான், ஈர்ப்பு விதி சொல்றதே அதுதான். நீங்க பாஸ் பண்ணிருவீங்கன்னு நினைச்சாலும் உங்களால பாஸ் பண்ண முடியும். ஓகேவா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். பாசிட்டிவா நினைச்சீங்கன்னா பாசிட்டிவா நடக்க போகுது. ஓகேவா, அதனால எப்பவுமே பாசிட்டிவா நினைங்க, நம்மளால முடியும்னு நினைச்சு பாருங்க. டெஸ்ட்ல மார்க் கம்மியா வருதா, அடுத்த டெஸ்ட் போட்டு பாருங்க. யாரும் முன்னாடி இருக்காங்க பின்னாடி இருக்காங்கன்னு எல்லாம் முக்கியம் கிடையாது. நாம நம்மள வந்து என்ன பண்ணிக்கணும், மோல்டு பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். எக்ஸாம் எழுதி முடிக்கும் போதே நமக்கே ரிசல்ட் தெரியும், நான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவேன்னு. ஸோ உங்களுக்கு கட்டாவுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். எழுதி முடிக்கும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்ற அளவுக்கு நீங்க படிங்க. ஓகேவா, நல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிச்சீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கட் ஆஃப்ங்கிறது வந்து ஒரு மேட்டரா இருக்காது. அது என்ன தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டாப் ஸ்கோர்ல நம்ம ரேங்க் என்னவா இருக்கும், ஆல் ஓவர் இந்தியால நம்ம ரேங்க் என்ன இருக்கும், ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம எந்த ரேங்க்ல வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அப்போ நீங்க அதுக்கு எந்த அளவுக்கு ரிப்பீட்டடா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ எல்லாரையும் மாதிரி நானும் அப்ளை பண்ணியிருக்கேன், நானும் எக்ஸாம் ஹாலுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாது. நல்லா படிச்சுட்டு தெளிவா போகணும். ஸோ நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் அதாவது காலேஜ் போனாலும் சரி, இல்ல பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணாலும் சரி, ஸோ வீட்டில் உட்காந்தே ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதுல நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ், ஸோ அது எந்த டைம்னாலும் நீங்க அக்சஸ் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதே மாதிரி எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்குனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லா எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி கிளாஸஸ் கொடுத்துருப்போம். அது மாதிரி லைஃப் டைம் வேலிடிட்டி வேற கொடுத்துருப்போம். ஏன்னா லோ லெவல் எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் அடுத்து அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே படிச்சு கிளியர் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கரெக்டான இடத்துல இருக்கீங்க, எல்லாமே கையில கொடுத்தாச்சு. உங்க சைட்ல இருக்க நீங்க என்ன பண்ணணும்னா படிக்கணும். ஓகேவா, ஸோ உட்காந்து படிக்கணும். நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சந்தோஷங்கள், எல்லாருமே திருவிழா கொண்டாடுவாங்க, எல்லாருமே தீபாவளி கொண்டாடுவாங்க, எல்லாருமே ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போவாங்க, நாம போக மாட்டோம், நாம உட்காந்து இது பண்ணுவோம். சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணாதான் லைஃப்ல பெரிய பெருசா அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பெரிய சந்தோஷங்கள் எல்லாமே நமக்காக காத்துட்டு இருக்கோம். ஓகேவா, சோ ஏன்னா சின்ன சந்தோஷத்திலேயே நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாது. பெரிய லெவல்ல யோசிங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்றாங்க 18 வயசுக்கு அப்புறம், ஒரு 20 வயசுக்குள்ள ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்றாங்க. நாம ஆர்ஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதா, ஒரு பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதா? ஐஏஎஸ் எக்ஸாம்ல அவ்வளோ வெறித்தனமா படிச்சு ரொம்ப சின்ன வயசுல கலெக்டர் ஆகுறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய 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 எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு, இன்னும் பெரிய எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்றாங்க. நம்ம ஜஸ்ட் இங்க ஆர்ஆர்பிங்கிறது ஒரு 12th level போஸ்ட், டிகிரி லெவல் போஸ்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் தான் எழுதுறோம். ஓகேவா, ஆல்ரெடி நம்ம ஸ்கூல்ல படிச்சு அதே தான், இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சு கொஞ்சம் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணோம்னா கிளியர் பண்ண போறோம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா, ஸோ படிங்க, படிச்சீங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். படிக்காம உட்காந்துட்டு எக்ஸாம் வந்துருச்சு அது வந்துருச்சுன்னு பயந்துட்டே இருந்தோம் அப்படின்னா பயந்துட்டே இருக்க வேண்டியதா. ஸோ படிங்க, குரூப் டிக்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. என்டிபிசிக்கு இன்னுமே படிக்க ஆரம்பிக்கலைங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஸோ இன்னும் டைம் இருக்கு. ஓகேவா, ஸோ இன்னுமே டைம் இருக்கு. சப்போஸ் எக்ஸாம் வந்து மார்ச் இல்லைனாலும் ஏப்ரல் இது பண்ணாலும் அப்படி பார்த்தாலும் 3 மாசம் டைம் இருக்கும் என்டிபிசிக்கு. ஓகேவா, ஸோ டைம் இருக்கு, கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃபர் வந்து நாளைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஸோ ஒன்லி 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.